स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं தியரிட்டிக்கலா பார்த்தா சந்நியாசம் இல்லாமலே ஞானம் அடைய முடியுங்கிறது உண்மை. ஆனா எத்தனை பேர் பிராக்டிக்கலா அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மி நம்பரா இருக்கு. சாமியும் பல நேரத்துல சந்நியாசத்தை வலியுறுத்த வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். அது இல்லாமலே ஒரு பாதையை அமைச்சு நடத்திடலாம் தான் நினைக்கிறேன். ஆனா பல்வேறு ஆன்மீக இயக்கங்களையும் ஆன்மீக எழுச்சியையும் ஆன்மீக சாதகர்களையும் ஆன்மீக சக்தி வெளிப்பாட்டையும் ஆழ்ந்து திரும்ப திரும்ப பார்த்தப்புறம் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சது. என்னதான் நாம வார்த்தைகளால ரொம்ப அழகா இல்ல இல்லற சந்நியாசம் கர்மயோகம் இங்கிருந்தே அதையும் பார்ப்போம்னு எல்லாம் பேசினாலும் கூட பேசுறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நடைமுறையில் ஞானத்தின் மலர்ச்சி நடப்பதற்கு சந்நியாசத்தை தவிர வேறு எந்த நேரடியான சாத்தியக்கூறு வழியும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஒண்ணுமில்ல, உங்க வாழ்க்கையில ஒரு சாதாரண விஷயம் ஒரு டாக்டரா மாறுறது, ஒரு இன்ஜினியரா மாறுறது, ஒரு லாயரா மாறுறது, ஒரு சயின்டிஸ்டா மாறுறது, அதுக்கே உங்க வாழ்க்கை முழுசா தேவைப்படுது இல்லையா? இல்ல பார்ட் டைமா மாறலாம்னா முடியுதா? பார்ட் டைம் டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்து பேப்பர் உட்காந்துதான் படிச்சுட்டு இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேரும் ஒரே மெடிக்கல் காலேஜில் படித்து பாஸ் ஆகியிருந்தாலும் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டாக்டர் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிக்கே சொந்தக்காரராக இருக்கிறார், இன்னொரு டாக்டர் அதே கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே ஹிந்து பேப்பரை பெரிய கிளாஸாக வச்சு படிச்சுட்டு இருக்காரு. ஈ ஓட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? காரணம், முதல்ல அந்த மருத்துவமனைக்கே தலைவனாக மாறின அந்த டாக்டர் வெறும் உடம்பால மட்டும் இல்லாம உணர்வாலையும் மருத்துவரா மாறினார். மருத்துவம் அவருடைய முழு நேர வேலையாக மாறியது, வாழ்க்கையாக மாறியது. அதனால அதுல அவர் ஜெயிச்சார். இவருக்கு மருத்துவம் ஒரு பார்ட் டைம் ஜாப், பகுதி நேர வேலையா இருக்கும். நீங்களும் முடிவு பண்ணிக்கோங்க. ஞானத்தின் உச்சியை கண்டாக வேண்டும் அப்படின்னா முழு நேர வைத்தியரா மாறின மாதிரி முழு நேர தேடுதல் உடையவங்களா மாறியாக வேண்டிய தேவை இருக்கு, வேற வழி இல்லை. சாதாரண ஒரு மருத்துவத்திலேயே முழு நேரமா ஈடுபட்டவர்களால தான் ஜெயித்திருக்க முடியுதுன்னு போது, ஞானம்ங்கிற ஒரு மிகப்பெரிய துறையில பார்ட் டைம் ஆளுங்களால முடியும் நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ தோணல. ஏதோ காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நேத்தி நிறைய விபூதியை பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து புசு புசுன்னு மூக்கில் காத்தடிச்சுட்டு மும்னு ஒரு 10 நிமிஷம் கத்திட்டு ஏதோ பிராணாயாமன்ற பேரால நோஸ் ப்ளோ பண்ணிட்டு, ஓகே, இதெல்லாம் ஒரு நல்ல ஹெல்த்தை கொடுக்கும், ஒரு நல்ல மனநிலையோட இருப்பீங்க, அது வேணா உண்மை. ஆனா மனம் கடந்த நிலைக்கு போறதுக்கு இது போதுமானு எனக்கு தெரியல. இன்னொன்னு ஆழமா புரிஞ்சுங்க, சாமி ரொம்ப தெளிந்த புத்திசாலி, தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் வாழ்க்கையில பண்ணதே இல்லை. நேத்தே சொன்னலையா, என்னுடைய வாழ்க்கையில கோழி குண்டடிச்சு கோட்டி பிள்ளடிச்சு விளையாடினது இல்லை, அதுக்கு ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு. தேவையில்லாத ஒன்ன சாமி செஞ்சதே இல்லை. சாமி சந்நியாசம் எடுத்திருக்கனால தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணம் அது உண்மையிலேயே அடிப்படையான தேவைன்னு அர்த்தம். இல்லைன்னா கட்டாயம் செஞ்சிருக்க மாட்டேன், இல்லைன்னா கட்டாயமா செஞ்சிருக்க மாட்டேன். அடி வேற வழியே இல்லைன்ற விஷயங்களை மட்டும்தான் செய்யறது. தேவை இல்லைன்னா அந்த செயல்களை செய்வதே கிடையாது, செஞ்சு டைம் வேஸ்ட் பண்றது இல்லை. அதனால பொதுவா பப்ளிக்ல பல பேர் இருக்கிற இடத்துல கேட்டிங்கன்னா இந்த இதே கேள்வியை, ஞானமடைய சந்யாசம் அவசியம் தானான்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன், சாமி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், இந்த சோஷியலி பொலைட்டுன்னு சொல்லுவோம். பல பேருடைய உணர்வுகளை துக்கப்படுத்த வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பொதுவாக இலைமறை காய் போல பதில் சொல்லிடுறது. ஆனால் சத்தியம் நேரடியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் சத்தியம். 1000 ஆனாலும் முழு நேரமும் முழுமையாக இதில் இந்த துறையிலே முழுகாமல் இதனுடைய சாரமான முத்தாகிய ஞானத்தை எடுப்பது சாத்தியம் இல்லை. தண்ணியில் குதிக்காமலே நீச்சல் அடிக்க கற்றுக்கிறது மாதிரி தியரிட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும். 4 தரம் வலது கை ஆசை, 4 தரம் இடது கை ஆசை, 2 காலையும் எட்டி உடனே 10 வால்யூம் படிக்கலாம் நீச்சல் அடிக்கிறத பற்றி.
ஆனா குதிக்காமல் நீந்த முடியாது. அதே மாதிரி ஞானத்தை பத்தி பெரிய பெரிய புத்தகங்களை படிக்கலாம், தலகாணி சைஸ்ல இருக்க புக்கெல்லாம் படிக்கலாம், ஆனா படிச்சுட்டு என்ன பண்ணுவோம், தலகாணி கீழே வச்சு படுத்து தூங்கிடுவோம், அவ்வளவுதான். தலகாணிக்கு கீழே தலகாணி உயரம் பத்தாம இருக்கிறதுனால இன்னொரு புக்கை சேர்த்து வச்சு தூங்கணும்னு நினைக்கிறவர்கள் எல்லாம் தலகாணி சைஸ் புக்கை மட்டும் படிச்சுட்டே இருக்கலாம், வேற ஒண்ணும் இல்லைங்கயா. இந்த புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிற அந்த வாழ்க்கையே வாழ்றது என்ன, வேற ஒண்ணும் இல்லை. மெனு கார்டு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் மெனு கார்டை மட்டும் படிச்சுட்டு வெளியில வர்றது, மெனு கார்டு படிச்சுட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? சாப்பிட்றவன் சன்னியாசி, மெனு கார்டு படிக்கிறவன் சம்சாரி, அவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணுமே இல்லை. ஆயிரம் ஆனாலும் சந்நியாசம் இல்லாமல் மிகப்பெரிய மாற்றங்கள் சாத்தியமில்லைன்னு தான் தோணுது.